மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர், கவிஞர் அசதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்புக்குரிய மூத்த எழுத்தாளர் இந்திரன் உட்பட மேடையில் அமைந்திருக்கும் எழுத்தாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பார்வையாளர்களாக அமைந்திருக்கும் எழுத்தாளர்கள் மற்றும் வாசகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கரிகாலனுக்கு இன்று 60வது வயது தொடங்குகிறது. இது 60 வயது என்பதை விட அவர் ஒரு 30 ஆண்டு கால இலக்கிய செயல்பாட்டை கொண்டாடும் விதமாக அவர் 60வது பிறந்தநாள் ஒரு சாக்காக வைத்து நாம் இந்த விழாவை நடத்துகிறோம் என்று கொள்ளலாம். கரிகாலன் வந்து ஒரு தீவிர இலக்கியத்தினுடைய பிரதிநிதி. 90களில் எழுத வந்தவர் கதிர் பாரதி சொன்ன மாதிரி ஒரு 30 ஆண்டு கால இலக்கிய பங்களிப்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 17 கவிதை தொகுப்புகள் இருக்கின்றன, சங்க இலக்கியம் சார்ந்த சில நூல்கள், சினிமா சார்ந்த சில நூல்கள், கவிதை விமர்சனம் சார்ந்த சில நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிருந்தா சாரதி சொன்ன மாதிரி 31 நூல்களில் அவர் எழுதியிருக்கிறார். அப்போ இந்த செயல்பாட்டுக்கான ஒரு கொண்டாட்டமாக நாம் இதை வைத்து கொள்ளலாம். தொடர்ந்து தமிழில் சிறுபத்திரிகை உலகில் தீவிர இலக்கியத்தில் இயங்குவதற்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு இது தேவை உங்களுக்கு. ஏன்னா உங்களை வந்து பக்கம் இருந்து யாரும் தூக்கி விட மாட்டாங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு தீர்மானங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் இயங்கணும், தனியாக இயங்கணும், அதுதான் முக்கியம். அப்படி கரிகாலன் இயங்கியிருக்கார். இந்த சிறுபத்திரிகை மரபு உலகத்தின் எல்லா மொழிகள்லையுமே இருக்குது. தமிழை வந்து நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3000 வருஷம்னு வச்சுக்கோ, 3000 வருஷம் முன்னாடி தோன்றி பேசி அப்புறம் எழுத்தாகி வந்த மொழின்னு வச்சுக்கிட்டா கூட இந்த 3000 வருஷத்தில் ஒரு நீட்சி இருக்குது, தொடர்ச்சி இருக்குது, அதாவது இடையறாத தொடர்ச்சி அப்படின்னு சொல்லுவார் மொழியியலாளர் டேவிட் ஷுல்மன் கூட. இதைத்தான் வந்து ஒரு உயர்ந்து சொல்கிற விஷயமாக நம்ம பார்க்குறோம். உலகத்தில் எத்தனையோ செம்மொழிகள் இருந்திருக்கின்றன, லத்தீன், கிரேக்கம், அரமாய்க்கு, சமஸ்கிருதம், எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்து வழக்கொழிஞ்சு போச்சு. ஆனால் தமிழ்மொழி பார்த்திங்கன்னாக்கா இத்தனை நூற்றாண்டுகள் வந்து தன்னுடைய இருப்பை வச்சிருக்கு. இன்றைக்கும் தமிழ் டயாஸ்பரா சேர்த்து ஒரு 8 கோடி பேர் இந்த மொழியை பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த ஆண்டுகளில் இடையில் வந்து இந்த இனக்குழு வந்து ஒரு சிறிய ஒரு இனக்குழுவாக இருந்திருக்கலாம், வேறொரு இனக்குழுவோடய ஆதிக்கத்துக்கு கீழே வந்திருக்கலாம், பெரிய பஞ்சங்களை சந்திச்சிருக்கலாம். விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்கள் மட்டுமே பேசக்கூடிய நிலைமைக்கும் இது போயிருக்கலாம். நமக்கு ஏன்னா வரலாறு கிடையாது, நமக்கு ஒரு 2-3 நூற்றாண்டுகளாக தான் வரலாறு நம்ம எழுதி வச்சுருக்கோம். அப்படி இருந்துமே இந்த மொழியை காப்பாற்றி இன்றைக்கி நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த மொழிக்குள்ளே தீவிரமாக யாரோ ஒருத்தர் இயங்கிகிட்டே இருந்திருக்கிறாங்க, இந்த யாரோ என்பது ஒரு குழுவாக கூட இருந்திருக்கலாம். அப்போ அந்த மாதிரி தமிழில் சமகாலத்தில் பார்த்திங்கன்னா இந்த தீவிர இலக்கியம் தான் வந்து அந்த செயல்பாட்டுக்கு நெருக்கமாக இருப்பது. மொழிக்கு வெளிப்பரப்பில் நிறைய விஷயங்கள் நடக்கும், வெகுஜன பரப்பில் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மொழியை இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்தி செல்லாது, மொழியை செழுமைப்படுத்தாது, மொழிக்கு வந்து வளங்களை வந்து கொண்டு சேர்க்காது. சிறுபத்திரிகை இயக்கம் தான் அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சிறுபத்திரிகை இயக்கத்தினுடைய முக்கியமான ஒரு பிரதிநிதியாக நம்ம வந்து கரிகாலன் இந்த நேரத்தில் கொண்டாடுறோம். அவர் வந்து ஒரு தீவிர சிறுபத்திரிகை எழுத்தாளர் தான், ஆனால் ஒரு நவீன எழுத்துக்கும் தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டவர். தபசி சொன்ன மாதிரி 2K கிட்ஸ் கூட பேசுறது எப்படின்னு அவருக்கு தெரியும். அபத்தங்களின் சிம்ஃபோனி கலெக்ஷன்லாம் வந்து படிச்சுட்டு ரொம்ப வியந்திருக்கேன். பிறகு அவர் முகநூல் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வந்தப்புறம் அதில் கழுதுகளை எழுத ஆரம்பித்தார். அப்போ எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது, ஏன் கரிகாலன் நீங்கள் முகநூலில் அவங்க கவிதைகள் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மரபா இந்த சிறுபத்திரிகளில் வரவங்க வந்து சோஷியல் மீடியாவை வந்து கொஞ்சம் இதாக பார்த்தது, ஆனால் அவர் அதை இது பண்ணிக்கல. அதுலேயும் அவர் வந்து எழுத ஆரம்பித்தார், அதுக்குள்ளே தன்னை நிரூபிச்சுக்கிட்டார். அப்போது ஒரு மாடர்னிட்டிக்கு தன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கிற தன்மை கரிகாலனுக்குள்ள உண்டு.
கண்டெம்பரரியாக என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரியும் அவர் செஞ்சுக்கிட்டார் தன்னுடைய இலக்கிய செயல்பாட்டை. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. 31 புத்தகங்கள் அப்படின்றது ஒரு பெரிய எண்ணிக்கை. எனக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் எழுத சுணக்கப்படுறவர். அப்படி இருந்துமே இவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கிறது. கவிதைகளில் கரிகாலனோட பங்களிப்பு வந்து தமிழ் நவீன கவிதைகளில் மறுக்கவே முடியாத ஒன்று. அவரோட கவிதைகளை நானும் கண்டராயத்தனும் விவாதிப்போம் படிச்சுட்டப்போ. முக்கியமாக ஒரு கவிதை இருக்குது, பழைய கலெக்ஷன்ஸில் இருந்து இருக்கும் அந்த கவிதை, படுக்கையறை கட்டிலிருந்து மருத்துவமனை கட்டிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். ஒரு மனைவிக்கு வந்து குழந்தை பெற்ற மனைவி பால் கட்டிக்கும், அவங்களுக்கு அந்த பாலை வந்து எடுக்கணும் அப்படின் பொழுது அந்த மாதிரி ஒரு சூழலை அதை வந்து அதுதான் படுக்கரை கட்டிலிருந்து மருத்துவமனை கட்டிலுக்குன்ற கவிதையில் எழுதியிருப்பார். அப்போது ரொம்ப நுட்பமான கவிதைகள் அவர் எழுதுவார். சில கவிஞர்களோட கவிதைகளில் நம்ம ஒரு வரி ரெண்டு வரி வந்து கோட்டபிள் ஆகிடும், அஃபோரிசம் மாதிரி ஆகிடும். அப்படி ஆகிற கவிதைகளில் அந்த ரெண்டு வடி இல்லை அந்த அஃபோரிசம் மாதிரி இருக்கிற சில வரிகளில் வந்து கெட்டிச்சு போயிடுது. அப்படியே நம்ம கரிகாலனோட கவிதை வரிகள் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நுட்பமாக ரொம்ப இயல்பான மொழியில் வாசகனோட பேசுகிற கவிதைகள் அவைகள். கவிதைகளில் வந்து பெரிய சாதனை வந்து கரிகாலனோடது. புனைவுலேயே அவர் வந்து தன்னுடைய ஆக்கங்களை கொடுத்துருக்காரு, சிறுகதைகள் எழுதியிருக்காரு. அவர் கதா வாங்கினது சிறுகதைக்காக தான், நாவலுக்கு இல்லை. தமிழில் வந்து ஒரு விரல்விட்டு எண்ணக்கூடிய சில எழுத்தாளர்கள் மட்டுமே அந்த கதா வருது. கதா வந்து தேசிய அளவில் வழங்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு முக்கியமான விருது. அப்புறம் அவர் நிலாவை வரைபவன் என்ற ஒரு நாவலை எழுதினார். அது ஒரு முக்கியமான நாவல், ஒரு நான்லீனியர் தன்மையில் எழுதப்பட்ட பல தீவிர சித்திரங்களையும் தீவிர கதாபாத்திரங்கள் வழி தீவிரமான விஷயங்களையும் பேசின ஒரு நவீன பார்வை கொண்ட பின்னவீனத்த பார்வை கொண்ட ஒரு நாவல் அது. ஆனால் அவர் புனைவுகளை அதிகம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளலை. இன்னும் ஒரு சில நாவல்களையும் பல சிறுகதைகளையும் எழுதியிருக்க வேண்டியவர் அப்படிங்கிற எனக்கு மனக்குறை உண்டு. எனக்கு எழுத்தாளராக கரிகாலனோட சித்திரம் இதுதான். தனிப்பட்ட விதத்தில் கரிகாலன் வந்து ஒரு சக எழுத்தாளர்களை எப்பயுமே ஊக்குவிக்கக்கூடிய ஒரு ஆள். தமிழ் நவீன இலக்கியத்திலுக்கு இந்த குரு பரம்பரை, இந்த காட்ஃபாதர், அந்த மாதிரியான விஷயங்கள் தெற்கு பகுதியில் கொஞ்சம் உண்டு நான் நினைக்கிறேன். நான் அதை பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். வடக்கையோ நடுநாட்டிலே அந்த மாதிரி இல்லை யார்கிட்டையும். ஆனால் இந்திரன் சார் வந்து ஒரு அந்த மாதிரியான சில பங்கெடுத்து சில பாகத்தை வகிச்சிருக்காரு. அப்புறம் கரிகாலன் வந்து தன்னுடைய சமகால எழுத்தாளர்களை அவராகவே அணுகி போய் பேசுவார். இப்போ நானெல்லாம் வந்து 20 வருஷமாக கரிகாலனை தெரியும், நான் போய் கரிகாலனை பார்க்கல, நான் எழுதுறேன் அப்படின்னு தெரிஞ்சு அவராகவே வருவார். என்ன எழுதுறீங்க சதா, ஓ அப்படி இப்படி எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நூல்களை வாங்கி படிப்பார், சொல்லுவார் பலருக்கும். அந்த மாதிரி ஒரு குணம் அவருக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, புதுசாக எழுத வர்றவங்கள அரவணைச்சி அவங்களுக்கு வழிகாட்டி முதல் நூல் வெளியிட அவர் பெரிய காரணமாக இருந்திருக்கார். நிறைய கவிஞர்களுக்கு முதல் தொகுப்பு கரிகாலன் வழியாக வந்திருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய தனிப்பட்ட விஷயங்கள்லையும் அவர் அக்கறை கொடுத்து பேசுவார். என்ன பண்ணுறீங்க, என்ன ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கீங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடியவர். அப்புறம் அவர்கிட்ட பெரிய ரகசியங்கள்லாம் இருக்காது. ரொம்ப பெரிய ரகசியங்களை தன்னோட தனிப்பட்ட ரகசியங்களை கூட நம்மக்கிட்ட அவர் பகிர்ந்துக்குவார். அந்த மாதிரியான ஒரு குணம் உண்டு. ஆக அவர் இலக்கியவாதியாகவும் தனி மனிதராகவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை வந்து கரிகாலன். இப்போ சமகாலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் குமுதத்தில் சினிமாக்களை பற்றி எழுதிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருப்பார். உலக அரசியல் தெரியும் அவருக்கு. அப்புறம் அவருடைய அரசியல் பார்வை வந்து மிக கூர்மையானது. அவர் வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு பக்கமும்
பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் தான் தன்னை வந்து எப்பவுமே நிறுத்தி கொள்வார். அவர் எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும் சரி தன்னை வந்து அங்கேயே நிறுத்தி கொள்வார். அவர் அவர் வசிக்கிற அந்த ஊர் பார்த்திங்கனாக்கா இலக்கியவாதிகள் நிறைந்த ஒரு விருதாசலம். பழமலை வந்து அங்கே தான் இருந்தார். வே சபாநாயகம் போன்ற மூத்த எழுத்தாளர்கள் இருந்தது. இப்போ சமகாலத்தில் இமயம், கண்மணி குணசேகரன், அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு எழுத்தாளர் இருக்காங்க. அவங்க துணைவியார் வந்து தூத்தமிழ் துள்ளி தமிழின் அறியப்பட்ட ஒரு முக்கியமான பெண் எழுத்தாளர். இப்போ இந்த சூழலில் வந்து பார்த்திங்கனாக்கா இவர் வந்து தனித்து நின்று தன்னுடைய எழுத்தையும் தன்னுடைய அரசியலையும் முன்வைத்து கொண்டிருக்கிறார். ரொம்ப லகுவானவர், கதிர்பாரதி சொன்ன மாதிரி ரொம்ப லகுவான ஒரு ஆளுமை கரிகாலன். என்ன சொல்கிறது, சில நேரம் அவருடைய சில விஷயங்களுக்கு ரொம்ப நெகிழ்வாகவும் இருக்கும். அது அவர் தனி நபராகவும் இலக்கியவாதியாகவும் அவர் பெரிய ஒரு சாதனையை செய்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த சாதனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தோற்றத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கரிகாலனை 60 சொல்ல முடியுமான்னு தெரியல எனக்கு. அது மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட வயசு இங்கே நிற்கும் பொழுது தோற்றம் ஒரு 5-6 முன்னாடி போய் நிற்கும். இப்போ என்ன மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கன்றாயத்தனோட கவிதையில் ஒரு வரி வரும், தன்னிலும் முதியவர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் கரிகாலன் வந்து தன்னிலும் இளையவராக இருக்கிறாரு, 60 சொல்ல முடியல. 10 முன்னாடி அவர் வீட்டில் இந்த 50 பிறந்த நாள் ஒரு சின்ன விழாவாக கொண்டாடினார். நானும் என்னை கூப்பிட்ருந்தார், நான் போயிருந்தேன். அப்போயே சொன்னேன், ஏன் கரிகாலன் இந்த 50 வயசுலாம் வருதுன்னு வெளியே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார் அதில் என்ன இருக்குது அப்படின்னா, நானும் தான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் அப்படின்னு. அப்போ அது மாதிரி ரொம்ப ஒளிவு மறைவில்லாத ஒரு ஆளுமை வந்து கரிகாலன். அவரை இந்த நேரத்தில் அவருடைய 60 பிறந்த நாளில் வாழ்த்துவதிலே நான் பெருமை கொள்கிறேன். 2 வந்து இந்த கரிகாலனுக்கு கிடைத்திருக்கிற பதிப்பாளர்கள் நம்ம படைப்பினுடைய ஜென்னாவும் வேரல் பதிப்பகத்தினுடைய அம்பிகா குமரனும் ரொம்ப கொண்டாடுறாங்க ஒரு எழுத்தாளரை. இப்படி ஒரு பதிப்பாளர்கள் வந்து எழுத்தாளர்களுக்கு கிடைப்பது அபூர்வம். அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த பதிப்பாளர் எழுத்தாளர் அப்படிங்கிற உறவு எப்பயுமே வந்து ஒரு சமநிலையில் இருந்ததே கிடையாது, எப்பொழுதும் புதுமைப்பித்தன் காலத்திலேருந்து. ஆனால் இங்கே ஒரு எழுத்தாளரை அந்த பதிப்பாளர்கள் கொண்டாடுறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது. கரிகாலனுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்து சொல்கிறேன். நான் அவருடைய 50 பிறந்த நாளில் கலந்து கொண்டேன். இப்பொழுது 60 பிறந்த நாளில் கலந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் 70, 80, 90, 100 நான் கலந்து கொள்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். சதா சொல்லும் போது ஒரு விஷயம் எனக்கு தெளிவாகுது. ஒரு தீவிர இலக்கியத்தில் இருக்கிறவங்களும் இயங்குறவங்களும் சிட்டிதழில் இறங்கி இயங்குறவங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது முகநூலாக இருந்தாலும் சரி, சினிமா டிவி சீரியல் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, அவங்க அந்த இடத்துல தன்னை நிரூபித்து கொண்டே தான் இருப்பாங்கன்றது. அதுக்கு உதாரணமாக இருக்கிறவர் கவிஞர் கரிகாலன் அவர்கள். இயக்குனர் வசந்தபாலன் அன்புடன் அழைக்கின்றோம்.